அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் இந்த இடத்துல நீங்க போட்டு வைத்தா போதும், பரம ஏழையாக இருந்தாலுமே நீங்க கோடீஸ்வரர் ஆவது உறுதி. நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை நம்ப மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இப்பவே தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் முயற்சி செய்து பாக்குறேன் அப்படின்றவங்க தாராளமா நீங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இத முழுசா பண்ணி இது உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா சில பேரால இதெல்லாம் முடியவே முடியாது. இத ஸ்டார்ட் பண்றப்பயே உங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வரும், அதெல்லாம் தாண்டி முயற்சி செய்து வெற்றி பெற்றா மட்டும்தான் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலையில இருந்து ஒரு வருஷத்துல உங்களுடைய நிலையே மாறிடும். இப்ப இருக்கிற சூழ்நிலையை விட 10 மடங்கு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். இந்த முறைய ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த முறைய பாத்தீங்க அப்படின்னா, சித்தர் மகிமை அப்படின்ற ஒரு புத்தகத்துல இத பத்தி விளக்கமா சொல்லிருக்காங்க. மேலும் ஆன்மீக குறிப்புகள் சம்பந்தமான புத்தகத்துல இத பத்தி சொல்லிருக்காங்க. இப்ப இது என்ன முறை அப்படின்றத பத்தி நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். இதற்கு நமக்கு ரொம்பவே முக்கியமானது எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ரூபாய். ஏன் ஒரு ரூபாய் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன் ஒரு ரூபாவை நம்ம பல விதமான பரிகாரங்களுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு மனிதனோட முழு உருவமா பார்க்கப்படுறது இந்த ஒரு ரூபாய் தான். ஒரு கல்யாண வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கல்யாண வீடுகள்ல நாம மொய் விடும் போது யாருமே 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இல்ல, 101 ரூபாய் 1001 ரூபாய் இப்படிதான் சொல்லிட்டு நம்ம கொடுக்கறோம். மேலும் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா, அவருக்கு வேல்யூவா வைக்கிறது 1 ரூபாய் நாணயம் மட்டும்தான். இந்த பரிகாரத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய தினம் பாத்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமையாக இருக்கணும். சோமவார திங்கக்கிழமையில இதை நீங்க ஆரம்பிக்கணும். இந்த தினத்துல நீங்க காலையில எழுந்து குளிச்சு உடல் சுத்தம் மன சுத்தத்தோடு உங்களுடைய பூஜை அறையில நீங்க போகணும். உங்களுடைய பூஜை அறையில கண்டிப்பா பெருமாளோட படம் இருக்கணும். இந்த பெருமாள் படத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு சில்வர் தட்டை நீங்க வைக்கலாம், எவர் சில்வர் தட்டா கூட நீங்க வைக்கலாம். உங்க கையில இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இது உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல விதமான காரியத்துல வெற்றி அடையணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு இந்த 1 ரூபாய் நாணயத்தை அந்த தட்டுல நீங்க வைக்கணும். தினமும் இந்த தட்டுல பாத்தீங்க அப்படின்னா காயின்ஸ் வைக்கணும். முதல் வாரம் மட்டும் 1 ரூபாய் நாணயம் மட்டும் வைக்கலாம். அடுத்து வரக்கூடிய தினங்கள்ல நீங்க எவ்வளவு ரூபாய்களை வேணா நீங்க வைக்கலாம். ஒரு மாதம் முழுவதும் இதை நீங்க பின்பற்றணும். அதுவும் தமிழ் மாதங்கள்ல தான் இதை நீங்க பின்பற்றணும். தமிழ் மாதம் முடிந்து வரக்கூடிய முதல் திங்கக்கிழமையில திருப்பதி வெங்கடாஜலபதியை நீங்க நேர்ல பாக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க ஒரு வருடம் பாத்தீங்க அப்படின்னா, திங்கக்கிழமை அன்று இதே மாதிரி பரிகாரங்களை செய்து திருப்பதியில இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை நீங்க தரிசனம் செய்யணும். நீங்க ஆல்ரெடி சேர்த்து வச்ச அந்த காசுல இருந்துதான் நீங்க உங்களுடைய டிராவலிங்க்கு செலவாக நீங்க யூஸ் பண்ணணும். இந்த காசையும் தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுது அப்படின்னா நீங்க கூட போட்டு கூட செலவு பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு வருடத்திற்குள்ள இப்ப இருக்கக்கூடிய நிலையில இருந்து 10 மடங்கு முன்னேற்றத்தோட ஒரே வருடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இதற்கிடையில ஏதாவது ஒரு திங்கக்கிழமையில உங்களால திருப்பதியில இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதிய தரிசனம் செய்ய முடியல, செவ்வாய்க்கிழமை தான் நான் தரிசனம் செய்தேன் அப்படின்னா, மறுபடியும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பரிகாரத்தை நீங்க தொடங்கணும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. இந்த தடையை மட்டும் நீங்க முறியடிச்சிட்டு கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் பண கஷ்டம், என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை நினைக்கிறவங்க இந்த முறைய பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.